हेलो फ्रेंड्स, वेलकम टू श्री तमिल चैनल। इनकी नम्बर पाकपो पाती रोम रोम सुलभमूर तकाली कुळंबु। इंदा तकाली कुळंबुक्कु तेंगा एदुवुम सेक्काम कुळंबु नीर्त्तु पोगाम नल्ला क्रीमिया नल्ला सूपरान टेक्स्चरल रोम सिंपलान मेथडल तकाली कुळंबु एप्पडी सेय्यलाम इनकी नम्बर पाकपो। இந்த தக்காளி குழம்பு சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். வெறும் வடை மட்டும் போதும் தொட்டுக்க, வேற எதுவுமே தேவையில்லை இந்த தக்காளி குழம்புக்கு. முதல்ல ஒரு பேன்ல 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கங்க. எண்ணெய் லேசா சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கங்க. இந்த சோம்பு லேசா வெடிக்க ஆரம்பிச்சதும் ஒரு 4 பல் பூண்டை பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க. அடுத்து இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க. இந்த தக்காளி குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும். ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லனா பெரிய வெங்காயம் ஒன்னு பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி லேசா பொன்னிறமா மாறற வரைக்கும் இத நாம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கங்க. 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து இது கூட நல்லா பழுத்த தக்காளியா ஒரு 5 தக்காளியை எடுத்து பொடியா நறுக்கி இது கூட சேர்த்துக்கங்க. நாட்டு தக்காளியா இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த தக்காளியை எண்ணெயில லேசா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. அடுத்து இதல்ல 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லி தூள். மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கங்க. கொஞ்சமா தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ அடுப்பை குறைச்சி வச்சு இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லேசா வதக்கி விட்டுக்கங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இடையில இடையில திறந்து கலந்து விட்டுக்கங்க, அடி பிடிக்காம இருக்கும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கும். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. தக்காளி இன்னும் கரையாமல் இருந்துச்சுன்னா லேசாக அழுத்தி விட்டுக்கங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாமே நல்லா கரைஞ்சி தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இப்போ நாம் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கூட குறைய சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கங்க. அடுத்து இதில் 1 ஸ்பூன் அரிசி மாவில் கொஞ்சமாக தண்ணி கலந்து குழம்போட சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி அரிசி மாவு சேர்க்கும்போது குழம்போட டெக்ஸ்சர் ரொம்பவே க்ரீமியாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்து நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான தக்காளி குழம்பு நாம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் குழம்போட டெக்ஸ்சர் எவ்வளவு நல்லா இருக்குன்னு. சாதத்துக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி குழம்பை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.